அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த அந்தரங்க தீட்சா விதி என்கிற நூற்தொகுப்பிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். இன்னும் கேள் சொல்லுகிறேன், ஐந்தாண்டாகில் இன்பமுடன் தேகமது வலுவதாகி முன்னாளில் செயல்படிக்கு அமரிமாறில் முக்கியமாய் சுத்தமதாய் அமிர்தமாகும். சொன்னதொரு கற்பாதி கற்பத்தாலே சுகமாக ஜலமலமும் மாறினாக்காள். அன்னவனின் சொல்படிக்கு ஞானவானாம் அந்தரங்கம் தனி கண்டோன் ஞானிதானே. வாசிகற்பம் என்று சொல்லக்கூடிய சந்திரகளை சூரியகளையே குறிப்பிட்ட நேரத்திலே ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய இந்த பயிற்சியை இடைவிடாது ஐந்தாண்டு காலத்திற்கு ஒருவர் செய்துவிட்டார் என்றால் அமுரி என்பது மாறிவிடும் என்று குறிப்பிடுகிறார். அமுரி என்று சொல்லப்படுவது வாசி. வாசியின் தன்மை பலப்படும் என்றாகிறது. வாசி பலிதமாகும், வாசி பலப்படும் என்று குறிப்பிடுகிறார். நாள் தவறாமல் இடைவிடாமல் சரியாக இந்த வாசி சாதனத்தை செய்து வரும்போது மெல்ல மெல்ல வாசியின் வலு என்பது அதிகரிக்கும், ஆன்ம பிரகாசம் என்பதும் அதிகரிக்கும். அப்படி அதிகரித்து காணும்போது பசி தாகம் தூக்கம் என்பவை இல்லாதாகிவிடும். அதன் காரணமாக மலஜல போக்குக்கு அவசியமில்லாதும் ஆகிவிடும். இவை எல்லாமே வாசிகற்பத்தை ஐந்தாண்டுகள் ஒருவர் கொண்டு விட்டால் அவருக்கு நிகழும் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த வாசிகற்பத்தை பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் தொடர்ந்து சொல்லி வருகிறார். 5 வருட காலத்திற்கு ஒருவன் வாசிகற்பத்தை உட்கொண்டு விட முடியும் என்றால் அவன் ஞானியாக மாறிப்போவான், அந்தரங்கத்தை அறிந்து கொண்டு விடுவான். அந்தரங்கம் என்று சொல்லப்படுவது எவரும் அறியாது மறைந்திருக்கக்கூடிய மறைபொருள். அந்த மறைபொருள் என்று அழைக்கப்படுவது ஜீவன் என்றாகிறது. ஜீவனை பற்றியதான முழுமையானவற்றை தெரிந்து கொண்டு விடுவான், ஞானி என்கிற நிலையையும் எட்டிப்பிடிப்பான் என்று அகத்திய மாமுனிவர் இந்த பாடல் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். கண்டாலோ பாழ்வினையும் போகும் அப்பா, கருணையுடன் முப்பாழும் கடந்து ஆனந்தம் நன்றாக வருகும் அப்பா, பிரகாசத்தில் நாட்டமுடன் திரை கடந்து அண்டம் ஏறி கொண்டாட்டமாகவே விளக்கும் ஏற்றி கூறுகிறேன் தத்துவங்கள் 96 சண்டை நின்ற அமுரியிலே நீரினாக்காள் சாற்றுகிறேன் முப்பாழும் நீரிப்போமே. அமுரி என்று அழைக்கப்படுவது வாசிதான் என்பதை அகத்திய மாமுனிவருடைய பாடல்கள் இங்கே வலியுறுத்தி சொல்லி வருகின்றன. திரை கடந்து அண்டம் ஏறி கொண்டாட்டமாக விளக்கேற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். திரைகள் என்பவை இந்த உலகத்தோடு நம்மை பிணைத்து வைத்திருக்கக்கூடிய புலன்கள் சார்ந்திருக்கக்கூடிய இச்சைகள் என்றாகின்றன. அந்த இச்சைகள் அற்றுப்போகும் என்று இங்கே அகத்திய மாமுனிவர் குறிப்பிடுகிறார். முப்பாழும் கடந்து ஆனந்த நிலையை அடைய முடியும். முப்பாள் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் கடந்து போகும். மனம் என்பது மௌனம் என்கிற நிலையை பெற்று சுழுமுனை மையத்திலே நின்றிருந்து அது கடந்து சிரத்தின் உள்ளே நுழையும் போது பழவினைகள் என்று இதுகாரும் நம்மை பிறவி பந்தத்திலே திணித்து வைத்திருந்த நல்வினை தீவினை ஆகிய கர்மவினைகள் யாவும் தீர்ந்து போகும். ஆன்ம பிரகாசம் என்பது அதிகரிக்கும். 96 தத்துவங்களை பற்றிய சிந்தனையும் இல்லாதாகும். இந்த உடல் இயங்குவதற்கு பயன்படக்கூடிய தசவாயுக்களின் இயக்கம் ஆங்காங்கே நடைபெறுவதைக் கொண்டு 96 தத்துவங்களை கொண்டு உடல் இயங்குவதாக பொதுவாக சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். உடல் சார்ந்திருக்கக்கூடிய உடலாத்ம புத்தி தேகாத்ம புத்தி என்பது நீங்கிவிடும். அது காரணமாக வாசி என்பது வலுப்பெற்றுவிட்ட காரணத்தால் 96 தத்துவங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் சார்ந்திருக்கக்கூடிய இச்சைகள் என்பவை முழுவதுமாக அற்றுப்போய்விடும். முப்பாழும் பாழாய்ப்போகும், சாம்பலாகி போகும். ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த 3 விதமான இந்த பிறவியிலே நமக்கு கடினமான துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்த யாவும் அங்கே அழிந்து ஒழிந்து போகும் என்று அகத்திய மாமுனிவர் இந்த பாடல் வாயிலாக நமக்கு சொல்லித்தருகிறார். போனாலும் கற்பங்கள் கொள்ளும் போது புலத்தியனே கனநடையும் மழையும் காற்றும் ஊனான மனிதர் சஞ்சார மாயை உத்தமனே சோம்பலும் தூக்கத்தோடு மானா கேள் பிதற்றலும் கோபத்தோடு மாற்று அபினி கஞ்சாவும் மதுவினோடு கோணான கறிவகை சுவையினோடு கூறி வந்த எதுகளெல்லாம் தள்ளு தள்ளே. ஏற்கனவே பலமுறை அகத்தியர் குறிப்பிட்டிருந்தாலும் இங்கே மீண்டும் இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார்.
யோக சாதனம் பழகக்கூடிய ஒருவர் வாசிகற்பம் என்கிற நிலையை செய்யும் போது வேகமாக நடக்கக்கூடாது, மழையிலே நனையக்கூடாது, அதிர்ந்து வீசும் காற்று உடலிலே படும்படியாக நடமாடக்கூடாது, மனிதர்களோடு சஞ்சாரம் செய்யக்கூடாது, மாய வலையிலே நம்மை திணித்துவிடக்கூடிய உலகியலாளர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய யாதொரு காரியத்தையும் செய்யக்கூடாது. சோம்பலை அகற்ற வேண்டும், தூக்கத்தை குறைக்க வேண்டும், கோபப்படுவதையோ மற்றவர்களிடத்திலே கண்டவற்றையும் பேசி பிதற்றிக் கொண்டிருப்பதையோ நிறுத்திவிட வேண்டும். மனதை அடக்குகிறேன் பேர்வழி என்பதாக அபின் கஞ்சா மது என்பது போன்ற போதை தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. நாவின் ருசிக்காக பல வகையான ஆகாரங்களை உண்டு அதன் மூலமாக வரக்கூடிய நோய் முதலாகிய பிரச்சனைகளை வலுவிலே வரவழைத்துக் கொள்ளக்கூடாது. உணவிலே மிக மிக எச்சரிக்கையாக கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் வாசிகற்பம் என்கிற நிலையை பெற வேண்டும் என்று கருதி இருக்கக்கூடிய யோக சாதகன் மிக மிக எச்சரிக்கையாக கடைபிடிக்க வேண்டும். இங்கே இந்த சித்தர் பெருமகனுடைய பாடலை பார்க்கும்போது ஒரு கருத்து நமக்கு சரியாக புரிய வருகிறது. இவற்றையெல்லாம் முன்கூட்டியே யோசித்து ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வித்யார்த்திகளுக்கான நடவடிக்கை கிரமங்கள் என்கிற வகையிலே ஏராளமான வழிகாட்டு நெறிமுறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். ஒரு உத்தம குரு என்பவர் எந்த விதமாக சிந்திப்பார், எந்த விதமாக பேசுவார் என்பதை ஞானபிதாவின் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களும் சித்த வேதமும் நமக்கு அறிவுறுத்துகின்றன. இந்த உலகிலே உறுதிபடச் சொல்லிவிட முடியும், எத்தனை நூல்களை எடுத்து வாசித்து பார்த்தாலும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதம் மற்றும் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் ஆகிய நூல்களுக்கு இணையாக எதுவுமே இல்லை என்று சொல்லிவிட முடியும். அகத்தியமாமனுடைய இந்த பாடல்களும் கூட ஞானபிதாவின் கருத்துக்களை அப்படியே வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை உன்னிப்பாக கவனித்து புரிந்து கொள்ளலாம். தள்ளிவிட்டு கற்பத்துக்கு உறுதி சொல்வேன், தரணிதனில் பச்சரிசி பயரோடப்பா, வெள்ளுகிறேன் பால் விட்டு சமைத்துத்தானும், விருப்பமுடன் கருவேம்பு அமுரி உப்பும், சள்ள இல்லை மிளகுடனே மூன்றும் சேர்த்து, சாற்றுகிறேன் தூளாக்கி அமுதில் தூவி, எழவும் பாராமல் ஒரு பொழுதுதானும், ஈஸ்வரியால் தீட்சையிலே மூன்றாம் ஆண்டே. தொடர்ச்சியாக வாசி சாதனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் மூன்றாம் ஆண்டு வாசிகற்பம் என்பதை பழகும் போது பச்சரிசி, பாசிப்பயறு, பால், கருப்பட்டி, நெய் ஆகியவற்றை கூட்டி உண்ணக்கூடிய பொங்கல் என்கிற உணவிலே இப்போது மூன்றாவது ஆண்டிலே இருந்து கருவேப்பிலை, சிறிதளவு உப்பு, மிளகு ஆகியவற்றையெல்லாம் தூளாக்கி சேர்த்து அந்த பொங்கலிலே தூவி அதனோடு கூட சேர்த்து உண்ணலாம். அப்படி உண்ணும்போது உடலுக்கு தேவையான அடுத்தடுத்த நிலைகள் கிடைக்கும். ஆனால் இந்த உணவை ஒரு பொழுதுக்கு மட்டும் ஒரு வேளை மாத்திரமே உண்ண வேண்டும், மூன்று வேளைகளும் உண்ணக்கூடாது. ஒரு விடயத்தை சகோதர சகோதரிகள் சரியாக நிதானிக்க வேண்டும். வாசிகற்பம் என்கிற ஒன்றை பயன்படுத்தக்கூடிய ஒருவர் ஒரு பொழுது மாத்திரம் உண்ண வேண்டும், கனமான காற்றிலே நடமாடக்கூடாது, மனிதர்களோடு வாயாடக்கூடாது, வெயிலிலே செல்லக்கூடாது, மழையிலே நனையக்கூடாது, ஈரக்காற்று படும்படியாக உழவக்கூடாது, மனச்சஞ்சலம், கோபம், கிளேசம் ஆகிய குணங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பச்சரிசி, பாசிப்பயிறு, பால், நெய், கருப்பட்டி ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட பொங்கலை ஒரு பொழுது மாத்திரம் உணவாக கொண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு வாழ்ந்திருக்க வேண்டும். அதன் பிறகு மூன்றாவது ஆண்டு தொடக்கம் காரத்திற்காக கறிவேப்பிலை, மிளகு, உப்பு ஆகியவற்றை உணவிலே சேர்த்து கொண்டு இந்த பொங்கலிலே அதை கலந்து உண்ணலாம் என்று குறிப்பிடுகிறார். இப்படியான மிக மிக கடுமையான உணவு கட்டுப்பாடுகளை வாசிகற்பம் என்கிற நிலையை கடைபிடிக்கக்கூடியவர் நிச்சயமாக நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும். மறுபடியும் இங்கே ஒரு கருத்தை உங்களுக்கு ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். இவையெல்லாம் வாசிகற்பம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே சதா சர்வ காலமும் சந்திரகலை அல்லது சூரியகலையை மாத்திரம் இயக்கியபடியாக வாசிப்பயிற்சியை தவிர்த்து வேறு எந்த காரியத்தையும் செய்யாது தனித்திருந்து பயிலக்கூடிய ஒருவருக்குத்தான் பொருந்துமே அல்லாது உலகியலாளர்கள், உலக வாழ்க்கையிலே கடின உடல் உழைப்புகளை பயன்படுத்தக்கூடியவர்கள், குடும்ப அமைப்பிலே இருக்கக்கூடியவர்கள் இவற்றை முயன்றுவிட வேண்டாம்.
அதிலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.